மஹிந்த பெசல் இவ்வாரம் பேச்சு ரோஹித் அபே குணவரத் தகவல் என்பதாக வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கிறோம். ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மஹிந்த ராஜபக்சே பெசல் ராஜபக்சே தலைமையில் விசேட கலந்துரையாடல் இவ்வாரம் இடம்பெறவிருக்கிறது. ஜனநாயகத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படும் தரப்பினருடன் கூட்டணி அமைப்பதில் பிரச்சனை ஏதுமில்லை. மக்கள் விடுதலை முன்னணியுடன் ஒருபோதும் ஒன்றிணையப் போவதில்லை என பொதுஜன பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினரும் கோப் குழுவின் தலைவருமான ரோஹித் அபே குணவர்தன் இவ்வாறு கூறியிருக்கிறார். எனவே ரோஹித் இவனுடைய கருத்தினை கேட்டு இம்மக்கள் விடுதலை முன்னணி எந்த வகையிலும் இவரோடு செயற்படாது என்பது தனிக்கதை, இவர்கள் இணைந்து கொள்ளப் போவதில்லை என்று கூறியிருப்பதுதான் நகைப்புக்கிடமான கதை. எனவே ரோஹித் அபே குணவர்தனுடைய கதையில் கோப் குழுவின் தலைவராக நான் பெரும்பான்மை வாக்களினால் தெரிவு செய்யப்பட்டேன். இந்த நியமனத்தை தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். என்னை திருடன் என்று விமர்சித்த மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற விஜயகரத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்பதாக ரோஹித் அபே குணவர்தன இவ்வாறு கூறுகிறார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிடுகிறார். எனக்கு அவருக்கு எதிராக நான் வழக்கு தாக்கல் செய்வதாக குறிப்பிட்டதுடன் மக்கள் விடுதலை முன்னணி ஊடகங்களும் பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆதாரங்கள் இருப்பின் அதனை நீதிமன்றத்தில் முன்வைக்க முடியும். சேறு பூசுவதையும் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதையும் மக்கள் விடுதலை முன்னணியினர் பிரதான அரசியல் கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு கனவு காணும் மக்கள் விடுதலை முன்னணியினர் போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைப்பதை விடுத்து பொருளாதார வெற்றிக்கான திட்டங்களை முன்வைக்க வேண்டும். ஜனாதிபதி வேட்பாளர் காலத்தில் அவர் அவசரப்பட வேண்டிய தேவை எமக்கில்லை. கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சே தேசிய பலவிசில் ராஜபக்சே தலைமையிலான விசேட கலந்துரையாடல் இவ்வாரம் இடம்பெறவிருக்கிறது. இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து உறுதியான தீர்மானம் ஒன்று எடுக்கப்படும் என்பதாக ரோஹித் அபே குணவர்தன இவ்வாறு கூற